ஹலோ கைஸ் வெல்கம் பேக் கைஸ் நான் தான் உங்கள் சுரேந்தர் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டால் அதாவது ஒரு ஓல்டு கலெக்ஷன் உள்ள ஐடி தான் கைஸ் சேலுக்கு வந்துருக்குது. தாறுமாறாக இருக்கும் கைஸ் பாருங்கள் கலெக்ஷன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தாறுமாறாக கலெக்ஷன் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், வேணாம் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே அப்போலாம் பார்த்தா ஃபஸ்ட்டு கேரக்டரை காட்டிக்கிறேன். நம்மளே எல்லா கேரக்டருமே முக்காசி இருக்குது, ஆனால் அளவுக்குலாம் இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கலாம் கைஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் கண்ணு கலெக்ஷன் தான் கைஸ் இருக்கா பாருங்களே. ஃபஸ்ட்டு இப்போ ஓசியில் கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த ஒத்த சைடு ஒத்தமுடி, அப்புறம் கொண்டை, இது இது சங்கு சக்கரம் ட்ரெஸ்ஸு, சங்கு சக்கரம் இருக்குது, அப்புறம் இதில் முடி மட்டும் இருக்குது மாங்கொட்ட மாட்டேன், அப்புறம் இந்த தொப்பி, அப்புறம் அந்த இது இருக்குது கைஸ் பாருங்கள். இதில் ட்ரெஸ்ஸுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் கைஸ் கலெக்ஷன். அப்புறம் இந்த இந்த ட்ரெஸ்ஸு மெயினான பண்டல் கைஸ் இது இருக்குது, இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்காண்டியே நீங்கள் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ஐடியோட ப்ரைஸ் எவ்வளோன்னா ரொம்ப லோ கைஸ். இதை நான் சொன்னால் ஒரு ட்ரெஸ் இருக்காது, நீங்களே டிஸ்கிரிப்ஷன் அவர் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, அவர் நம்பர் கீழே கொடுக்குறேன், ஓகேவா? இங்கே பாருங்கள் அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப லோ தான் கைஸ் இந்த ஐடி ஒரு ரேட்டிங்கை பாருங்கள். அடுத்து இந்த உடம்பு அந்த காலத்தில் ஃப்ரீயாக தான் கொடுத்தது. கோல்டு ராயல் கைஸ், இந்த கோல்டு ராயல் இப்போ கொஞ்சம் ரேர் தான். இந்த கோல்டு ராயல், அப்புறம் ஒரு தொப்பி மண்டையாக இருக்கான், அப்புறம் ஐஸ்கிரீம் கேக்கு, இந்த சோளப்பொரியெல்லாம் இருக்குது கைஸ் பாருங்கள். சோளப்பொரி இருக்குது, அப்புறம் அந்த தொப்பி இருக்குது, அப்புறம் இந்த மாட்டு கொண்டை இருக்குது, மாட்டு கொண்டை மனசு கொண்டை எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் தொப்பி இருக்குது, இந்த சடை இருக்குது, இந்த தொப்பி இருக்குது, இதில் அந்த தொப்பி வேறு மாதிரி இருக்கும், வாங்கிக்கோங்க. ரொம்ப லோ கைஸ், நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, அவரே சொல்லுவார். அப்புறம் இந்த பச்சை மனிதன் ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ் இருக்குது, இது வேறு கைஸ் இந்த ட்ரெஸ் இருக்குது, அது அது என்னென்ன தெரியல, மாடு மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ் இருக்குது, ஜோக்கர் இருக்குது, அப்புறம் இந்த கோல்ட் ராயல் இது பார்த்தாச்சு, இது இந்த மூஞ்சி இருக்குது, இது இருக்குது, அப்புறம் இந்த கோல்ட் ராயல், அப்புறம் இந்த ஜோக்கர் தலை இது இருக்குது கைஸ், இந்த மாட்டு கொம்பேன், இந்த மான் கொம்பே இருக்கான், அப்புறம் இந்த இது இருக்குது, அப்புறம் இதான் கைஸ் இதான் அந்த ஐடியில் ஒர்த்துனா இதான் கைஸ். இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் கொடுத்த அந்த மொஷமெண்டை கைஸ், அந்த இங்குபெட்ரு மொஷமெண்டை இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் தாண்டி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு அப்படியே மாசா கெத்தானு ஏதாச்சும் போட்டு விட்ருங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி நீங்கள் பண்ணலாம் கைஸ், பாருங்கள் வாங்கலாம் அந்த ஐடியா. ரொம்ப லோ தான் கைஸ் ப்ரைஸ், பார்த்துக்கோங்க போய் வாங்க. இந்த தாடி, இந்த வெள்ளை தாடி இருக்குது கைஸ், இந்த கிழட்டு தாடி இருக்குது, இந்த கிழட்டு போகிற தாடி இருக்குது, இது சூப்பராக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும் கைஸ் அந்த தாடி. இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் இந்த கண்ணாடி இருக்குது, தக் லைஃப் கண்ணாடி, அப்புறம் கீழே தள்ளிட்டே வந்தால் வேறு என்ன தள்ளு 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 தள்ளு, இந்த கோல்டு சீசன், கோல்டு சீசன்லாம் இருக்குது இந்த ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் வந்து இங்கு பெற்று பச்சைமொழி, இது சீசன் 11 கோல்டு டிஷர்ட் இருக்குது, சீசன் 12 கோல்டு டிஷர்ட் இருக்குது, அப்புறம் பெனியர் பெனியர் இருக்குது கைஸ். அப்புறம் கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்போ கொடுத்து, இதெல்லாம் நான் கேம் ஏற்ற அதுக்கு முன்னாடி கொடுத்தேன் கைஸ், நல்லா இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றினா. இங்கே பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்கும், பார்த்துக்கங்க, ஏழாம் நம்பர் டிஷர்ட் போட்டு அந்த ட்ரெஸ்ஸே வேறு மாதிரி இருக்குங்க கைஸ். அந்த டவுசரு சூப்பராக இருக்கும், அந்த டவுசரு அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஓல்டு கைஸ், ரொம்ப ரேரு பாருங்கள். இதுக்கே என்ன கண் கலெக்ஷன்லாம் என்ன இருக்குது கைஸ் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் அப்புறம் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவே. ஸ்கிப்பு பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு இதாக தான் இருக்கும், ஒரு பையனுக்காக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஃபேண்ட் இருக்குது, அப்புறம் இந்த ட்ரௌசர் இருக்குது, வேறு தள்ளு 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 இது இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்க. பார்த்துக்கோங்க கைஸ், கொஞ்சம் ஸ்பீடு தான் படுத்திருக்கேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போணுச்சு, அதனால் ஸ்பீடு படுத்தி விட்டேன். அப்புறம் அலோக்கு செருப்பு இருக்குது கைஸ், இங்கே பாருங்கள் அலாக்கு செருப்பு இருக்குது. இந்த செருப்பு ஸ்டோர்லேயே இல்லை கைஸ், அப்போ வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அந்த செருப்பு விடவே இல்லை, அந்த உடம்பு தான் எடுக்கலை, நம்மளால என்னன்னு தெரில, இது காலேஜ் எக்ஸாம்னு நினைக்கிறேன் தான் எடுக்கலை. அந்த செருப்பு இருக்குது, செருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். வேறு இந்த இப்போ டைமண்ட் ராயல், இந்த டைனோ இருக்குது கைஸ் பல்ல பிறந்துக்கிட்டு பாருங்கள், அது இருக்குது. அப்புறம் இங்கு போட்டு ப்ளூ ப்ரிண்ட்டு ரெண்டு இருக்குது கைஸ், ஒன்று வந்து அந்த ஸ்பைக் மண்டே, இன்னொன்று வந்து அந்த இது முடிவெட்டலாம் கலர் கலராக இருக்கும்ல கைஸ், அது கைஸ் அது இருக்குது. அது ரிட்டன் இதோ வந்தால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம், இது ப்ளூ ப்ரிண்ட் தேவையில்லை, ஸ்டோன் மட்டும் எலைட் போட்டு எடுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம் கைஸ். பார்த்துக்கோங்க தரமான ஐடி, தாறுமாறான ஐடி. அப்புறம் M4 கன் கலெக்ஷன் போகலாம் வாங்க. கன் கலெக்ஷன்லேயும் ஒன்றும் குறைச்சிட மாதிரி இல்லை கைஸ், எல்லாமே ஒன்று லெஜெண்ட். இங்கே பாருங்கள் கைஸ், மெயின் ஸ்கின் ஒன்று இருக்குது, அப்புறம் ட்ராவனேக்கே கைஸ், ட்ராவனேக்கே இந்த ஏகே, இந்த ஏகே ட்ராவனேக்கே யூனிக்கானேக்கே ரெண்டுமே இருக்குது கைஸ். அந்த ட்ராவனேக்கே இந்த ஒரு ஏகே போதும் கைஸ், நீங்கள் ப்ரோ பிளேயர் ஆயிடலாம், ஈஸியாக அடிக்கலாம் கைஸ், அவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ட்ராவனேக்கே. அப்புறம் இந்த ஸ்கேருக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை, விடுங்க அந்த ட்ராவனேக்கே ஒன்று போதும். அப்புறம் ஃபேமஸ் டபுள் டேமேஜ் இருக்குது, எக்ஸோமேட்டி ரெண்டுமே இருக்குது கைஸ், ஒன்று டபுள் ரெட்டாஃபர், இன்னொன்று சிங்கிள் ரெட்டாஃபர், ரெண்டு ஸ்கின்னுமே இருக்குது, ரெண்டுமே
ரெண்டும் ஒர்த்து தான் அந்த ஸ்கின்னு. அப்புறம் எஸ்கேஸ் டபுள் டேமேஜ் இருக்குது கைஸ். அப்புறம் அக்யூரிசி இருக்குது, ரெண்டு இருக்குது எஸ்கேஸில். அப்புறம் M60 இருக்குது, மைக் வேறு வேலையை காட்டுது. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், சாரி பரவாயில்ல. நான் ஹெட்ஃபோனை கூட சீக்கிரத்தில் வாங்கிடுவேன், வாங்கிட்டு நல்லா அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் விஎஸ்எஸ் ஒன்று இருக்குது, MB40 இல்லை அது கூட வாங்கிக்கலாம், தாம்சன் இல்லை. சரி சரி இங்கே பாருங்க கைஸ், M10 டபுள் டேமேஜ் இருக்குது, M10 நல்ல ஒரு ஒர்த்து. அதுக்கப்புறம் இந்த கார்னடி MI2B பிஸ்டலில் இது இருக்குது, இது வந்து கொஞ்சம் டேஸ்க்கு தான். இது இருக்குது பேனலில் இந்த ரெண்டு இருக்குது, அப்புறம் பராங்கு ரெண்டு இருக்குது, மட்டைக்கு ஒரு நாலு இருக்குது. அதுக்கப்புறம் கட்டானா இல்லை, ஃபிஸ்ட் இல்லை, கிரனேடு வந்து ஒரு ஏழு இருக்குது கைஸ், ஏழு கிரனேடு. அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே குலால், அந்த காலத்தில் கொடுத்தது கைஸ் இது, அந்த காலத்தில் ஃப்ரீயாக தான் கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் இது வர எந்த இவன்லையுமே வரல கைஸ், பார்க்க எல்லாமே திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இது மட்டும் வரவே இல்லை. இந்த பிளாக் குலால் பர்மனெண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க கைஸ், M79 டபுள் ரேஞ்ச் இருக்குது. M79 யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த ஐடி. பாருங்கள் எமௌண்ட்லாம் பாருங்கள், ஓரளவு ஒருத்தர் அந்த டும்கு டுப்பாக இருக்குது, ஜம்முக்கு ஜில்லு இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சுற்றுறா, இங்கே சொலட்டி ஏறி நாலு காலர்லாம் நிமித்து விட்றா. இங்கே பாருங்கள் இந்த எமௌண்ட்லாம் இருக்குது, இந்த பைக் இருக்குது, பைக்குக்கு ரெண்டு இருக்குது, லேம்பகனி மூணு இருக்குது கைஸ், லேம்பகனி மூணு இருக்குது, இதில் ஒன்று இருக்குது ஜீப்புக்கு. அப்புறம் பேக்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஓல்டு கலெக்ஷன் தான் கைஸ், எல்லாமே ஓல்டு தான். இவர் விளாண்டப்ப நிறையா வந்துச்சு, இவர் எடுக்காமல் விட்டது தான் கைஸ். பாதி இங்கே பாருங்கள் பேக் இருக்குது, மைக்கே அறை நான் பரவாயில்ல கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லூட் பாக்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாமே லூட் பாக்ஸ் எல்லாமே ஒர்த்து தான் கைஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்கைவிங் இருக்குது ஒன்று, அது எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்தது தான். இங்கே பாருங்கள் ஸ்கேட் போர்டு, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னா பறங்க தர மாதிரி உள்ளே இருந்துட்டு பறக்குது. இது தீபாவளி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், வெடிச்சரிக்குது. அதுக்கப்புறம் இது அனல் பறக்குது, கிறிஸ்மஸுக்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காட்டு பேரசூட் இருக்குது கைஸ், ஆட்டு பேரசூட்டு. அதுக்கப்புறம் நிறையா பேரசூட் இருக்குங்க, பாருங்கள் கீழே தள்ளுங்க, தள்ளு தள்ளு தள்ளு. இங்கே பாருங்கள் கைஸ் எல்லா பேரசூட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் பின்ஸில் ஒரு மூணு இருக்குது, பின்னெல்லாம் யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணால் மூணு இருக்குது. இங்கே பாருங்கள் இது அவத்தாறு, அந்த HVX அதெல்லாம் இருக்குது கைஸ். இந்த மூணு லெட்டரில் உங்கள் பேர் வந்தால் நீங்கள் ரொம்ப லக்கி பர்சன் தான், அந்த அவத்தார் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கைஸ், அப்புறம் அதில் சங்கு அவத்தார் இருக்குது, அந்த எல்லோரும் யூஸ் பண்ணுற சங்கு அவத்தார் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்டு போகலாம், பேண்டா இருக்குது, இது வேறு டவுன்லோட் பண்ணலையா, சரி விடுங்க பார்த்துக்கலாம். பேண்டா இருக்குது, நாய் இருக்குது, பூனை இருக்குது, பெட்டு கூட அவ்வளோவா இல்லை கைஸ். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி கண்ணுக்காண்டியே இந்த ஐடி வாங்கலாம் கைஸ், ரொம்ப ஒர்த்து, ரொம்ப குறைச்ச வில தான், ஈஸியாக வாங்கலாம். பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை, ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதிய, அதான் நீங்கள் பண்ணுறதுலேயே மிகப்பெரிய தப்பாயிரும். இங்கே பாருங்கள் பூனையெல்லாம் இருக்குது, உரு உருங்குது. இப்போ இது வனாதி பிச்செல்லாம் பிடிக்குது, பூனை பூனைச்சனாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. எங்கள் ஊரில் பூனைன்னு ஒருத்தர் இருக்கான், கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி போச்சு, அவனை பூனை பூனைன்னு தான் கூப்பிடுவோம். சரி வாங்க அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்குது, என்ன காரணம்னே தெரில. அதுக்கப்புறம் லேடி காஸ்ட்யூம் போகலாம், லேடி காஸ்ட்யூம் நிறையா ஜட்டி சட்டை இருக்குது கைஸ், பாருங்கள் நிறையா ஜட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் லேடிக்கெல்லாம் நிறையா இருக்கும், அவ்வளோ காஸ்ட்யூம் கைஸ். இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த இது இருக்குது சைனா கறி குண்டை. அதுக்கப்புறம் இந்த இங்கிட்டு ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள் கைஸ் இது அந்த காலத்து ரேரு, இது வந்து ரொம்ப ரேர் கைஸ். இது எதில் வந்துச்சுன்னே தெரியலனா ரேர் தான். அதுக்கப்புறம் கீழே இது கோல்ட் ராயில் கைஸ், அப்போ வந்து கோல்ட் ராயில், இதை போட்டு போனாலே இப்போ எல்லோரும் தலை நிமிந்து நிற்பாங்க, அப்புறம் ஏண்டா போட்டு போச்சுறேன். இது பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் இந்த சட்டி டவுசர் அப்போ வந்தது கைஸ், எப்போ அந்த காலத்தில் வந்தது கேஸ், பிரேக் டான்ஸருக்கு அப்புறம் வந்தது கேஸ் இந்த சட்டி டவுசரு. பிரேக் டான்ஸ் எல்லாம் எடுத்துருந்தாருன்னா இந்த ஐடி அவ்வளோக்கு போயிருக்கும், தெண்ட மாதிரி இருந்திருக்காரு. ஐயோ வீடியோ பார்த்தா திட்டாதியா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லேடிக்கெலாம் நிறையா காஸ்ட்யூம் இருக்குது, தாடி எல்லாமே போட்டுக்கலாம், பறங்கிக்காதல இருக்குது, இந்த இது சட்டிமண்டை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த தாடி இருக்குது, இது லேடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க, ஒரே ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் 1000 மோட்டிவேஷன் கைஸ், ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 1000 மோட்டிவேஷன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது, கோல்ட் டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் என்னென்ன வந்துச்சு ஓசியில் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபேண்ட் இருக்குது, அப்புறம் இந்த கேரக்டர் வேறு இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் ஷூ செருப்பு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க, இது ரொம்ப ஒர்த்தான ஐடி தான். அப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கேட்காதே கைஸ், கேட்காதியா, ஏன்னா நீ உங்களால தான் அவங்க, நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தான் என்ன, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஆளானாங்க அப்படின்னு, வேறு யாருனாலும் இல்லை. சரி கைஸ் இதெல்லாம் என்ன சொன்னேன், அடுத்த வீடியோ